ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் சஸ்வின் அம்மா லாக். இன்னைக்கு லாக்ல வந்து கிட்ஸ்க்காக வந்து வீட்டில் வந்து ஹோம்மேட் சாக்லேட் கேக் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ரெசிபி வந்து நம்ம வந்து எக் யூஸ் பண்ணாமல் தென் பேக் பண்ணாமல் ஸ்வீட்டான சாஃப்டான ஒரு சாக்லேட் கேக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக வாஷ் பண்ணுங்கள் இன்ன வரைக்கும். ஸோ சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்களை பார்ப்போம். ஸோ 2.5 கப் வந்து கேக் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், 5 டேபிள்ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், தேவையான அளவு உப்பு, ஸோ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சாக்லேட் ஃப்ளேவர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ்லாம் வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 2.5 கப்பும் வந்து மாவு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரே வந்து நார்மலாக சின்ன ட்ரேயில் தான் இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்தமாரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த பவுலை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க் அண்ட் எண்ணெய் அண்ட் ப்ரௌன் சுகர்லாம் எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்தமாரி ஒரு கப்பு எடுத்துக்குங்க தனியாக. ஸோ ஃப்ரெஷ் மில்க் வந்து 1/2 கப். ஸோ அதோடு சேர்த்து நான் வந்து 1/2 கப் வந்து ஐஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் கப் எடுத்துக்குங்க. ஸோ ப்ரௌன் சுகர் வந்து இந்தமாரி 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து 1/2 கப் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்வீட்னர் க்ரீமை வந்து 6 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண பொருட்கள் எல்லாம் இந்த கப்பில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்தமாரி தனியாக ஒரு கப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுன்ற பக்குவம் நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லா இந்தமாரி எல்லாத்தையும் இந்தமாரி ஒரு கிளாஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ப்ரௌன் சுகரும் சரி ஸோ எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டிக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து சாக்லேட் ஃப்ளேவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா சீனி வந்து கரையிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் கிண்டிக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோடு நம்ம ஃப்ரெஷ் மில்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த ஃப்ரெஷ் மில்க்கை ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கேக்கோட திக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வைக்கிற அந்த ஃப்ரெஷ் மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதில் சேர்த்து இந்தமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேக் பட்டர் வந்து நல்லா வந்து திக்காக தண்ணி இல்லாமல் ஸோ நல்லா கரெக்டான லெவலுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கேக் ட்ரே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இந்தமாரி வந்து பேப்பர் வந்து கேக் பேப்பர் போட்டு ஸோ கொஞ்சம் பட்டர் பூசிக்கிங்க. ஸோ நம்ம வந்து கேக் பட்டரை வந்து இந்தமாதிரி ட்ரேயில் ஆட் பண்ண பிறகு ஸோ பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஒரு தட்டை வந்து ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து தட்டிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 45 மினிட் வந்து நம்ம வந்து ஸ்டீமரில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்தமாரி ஸ்டீமர் பண்ணுறேன். ஸோ இதில் தான் நான் வந்து குக் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ ஒரு 35 மினிட் நம்ம வந்து இதில் குக் பண்ண போகிறோம். ஸோ 1/2 to 35 மினிட் வந்து கேக் குக் ஆகிருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கேக்கில் வந்து இந்தமாதிரி சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டார்க் சாக்லேட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான ஸ்வீட்டான ஹோம்மேட் சாக்லேட் கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி நம்ம பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாரி ஹோம்மேட் சாக்லேட் கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.